பாரி மஸ்ஜித் வழக்குகளை அனைத்தையும் விரைவாக நடத்தி தீர்ப்பினை வழங்கிடு. பாபர் மஸ்ஜித் இருந்த இடத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிபாட்டு தலத்தை உடனடியாக அகற்றிடு. பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட போது மத்திய அரசு கொடுத்த வாக்குறுதியான பாபரி மஸ்ஜிதை மீண்டும் கட்டி எழுப்பிடு ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு இந்தியா முழுவதும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக மக்கள் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 1992 டிசம்பர் 6 சங்க பரிவார ஃபாசிஸ்டுகளால் இந்த பாபர் மஸ்ஜித் இறை இல்லம் இடித்து தகர்க்கப்பட்டது. வெறுமனே அது மஸ்ஜிதாகவோ அல்லது வழிபாட்டு தலமாகவோ அல்லது தொழுகை நடத்தக்கூடிய ஒரு கட்டடமாகவோ அதை நாம் பார்த்துவிட முடியாது. பாபர் மஸ்ஜித் என்பது இந்தியாவினுடைய ஒரு அடையாள சின்னம், இந்தியாவினுடைய இறையாண்மையை நிரூபித்து கொண்டிருந்த ஒரு சின்னம், இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டிருந்த ஒரு சின்னம், இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை கொள்கையை உலகம் முழுவதும் போதித்து கொண்டிருந்த ஒரு அடையாள சின்னம் தான் பாபர் மஸ்ஜித். ஆகவே அது தகர்க்கப்பட்டது என்பது இது அத்துணையும் தகர்க்கப்பட்டதாகவே நாம் பார்க்கின்றோம். பாபர் மஸ்ஜித் தகர்க்கப்பட்டதின் மூலம் ஜனநாயகம் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. பாபர் மஸ்ஜித் தகர்க்கப்பட்டதின் மூலம் இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டமே தகர்க்கப்பட்டிருக்கின்றது. இதை மீட்டெடுப்பது, அதே இடத்தில் பாபர் மஸ்ஜிதை நிர்மாணிப்பது, கட்டுவது என்பது மட்டுமே தான் நீதியாக இருக்க முடியுமே தவிர வேறு எதையும் நீதியாக நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. 450 ஆண்டு காலம் மிக்க ஒரு வரலாற்று சின்னம், அதற்கான அத்துணை ஆவணங்களும் பாபர் மஸ்ஜிதினுடைய அந்த நிலவழக்கிலே தாக்கல் செய்யப்பட்ட பின்பும் அதற்கான நீதியை மறுப்பது என்பதே ஒரு அநீதியாக பார்க்கப்படுகின்றது. சங்க பரிவார ஃபாசிஸ்டுகளால் அங்கு ராமர் கோவில் இருந்தது என்பதற்கான எந்தவித ஆவணங்களையும் தாக்கல் செய்ய முடியாத சூழலில்தான் அவர்கள் இன்றைக்கு இந்த நாட்டு மக்களிடையே பிரிவினையை உண்டு பண்ணி மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமாக மீண்டும் அங்கு ஒரு பதற்றத்தை அவர்கள் உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். ராமர் கோவிலை கட்டுவதற்கான ஒரு முன்னேற்பாடுகளை இன்றைக்கு சங்க பரிவார RSS ஃபாசிஸ்டுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் தலைமையில் இருக்கக்கூடிய அரசும் அதே போன்ற ஒரு நிலையை அங்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பெயரை இன்றைக்கு அயோத்தியா என்று மாற்றியிருக்கின்றது. சரையு நதிக்கரையிலேயே 221 மீட்டர் உயரத்திற்கு ராமர் சிலையை நிறுவோம் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய விமான தளத்திற்கு ராமபிரானுடைய பெயரை சூட்டுவோம் என்று அறிவித்திருக்கிறது என்பதெல்லாம் அங்கு ஒரு மீண்டும் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணி ராமர் கோயிலை கட்டுவதற்கான ஒரு மறைமுகமான ஒரு செயல் திட்டத்தை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இதை எஸ்டிபிஐ கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. இந்த நாட்டினுடைய அனைத்து மதசார்பற்ற சக்திகளும் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய நிலைநிறுத்தக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒன்று சேர்ந்து RSS சங்க பரிவார்களுடைய இந்த செயல் திட்டத்தை முறியடிக்க வேண்டும். எங்களுடைய கட்சியினுடைய தேசிய செயலாளர் அவர்கள் அறிவித்தது போல அவர்களால் 500,000 மக்களை ஒன்று திரட்ட முடியும் என்றால் எங்களால் 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை அங்கு ஒன்று திரட்ட முடியும். அதன் மூலம் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தையும் இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மையும் பாபர் மஸ்ஜிதை எழுப்புவதன் மூலம் நிலைநாட்ட முடியும் என்ற கருத்தினை அவர்கள் பதிவு செய்தார்கள். அதே தான் இன்றைக்கு இந்திய தேசம் முழுவதும் நாங்கள் சொல்லுகின்றோம். அதற்கான படை திரட்டல்களையும் எஸ்டிபிஐ கட்சி முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது. ஒரு காலமும் RSS வகைராக்கள் அங்கு ராமர் கோவிலை அவ்வளவு எளிதாக அவர்களால் கட்டிவிட முடியாது. அதை தடுக்கக்கூடிய பாபர் மஸ்ஜிதை நிர்மாணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வலிமையை இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சி இந்தியா முழுவதும் செய்து கொண்டிருக்கின்றது. வாருங்கள், அனைவரும் ஒன்றிணைவோம். இந்த நாட்டையும் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தையும் பாபர் மஸ்ஜிதை நிர்மாணிப்பதன் மூலம் பாதுகாப்போம் என்று கோரிக்கை விடுக்கின்றேன்.